வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கிணங்க, மக்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்பதற்காக வாரந்தோறும் இரண்டு நாட்கள் மூலிகை மருத்துவம் மற்றும் இயற்கை மருத்துவம் பற்றி இரண்டு நிபுணர்களை நாம் உரையாற்ற வைத்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டி வருகிறோம். அந்த வகையில் ஞாயிறுதோறும் பொள்ளாச்சி ஆனைமலை மூலிகை சித்தர் பெருமான் கிரிமாஸ்டர் நாராயண சுவாமிகள் அவருடைய உபதேசத்தை நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் போன வாரம் நித்ரா நிவாரணி என்ற அந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி எப்படி தூக்கமின்மை என்ற அந்த நோயை விரட்டுவது என்பதை பெருமான் மிக தெளிவாக சொன்னார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மூலிகைகளை பற்றி மட்டும் ஆராய்ந்தவர் அல்ல, முத்திரைகளை ஆராய்ந்தவர், வர்மக்கலையை ஆராய்ந்தவர், மந்திர உச்சாடன வித்தைகளை ஆராய்ந்தவர், இது மாதிரி பல்வகை மருத்துவ ரகசியங்களை தெரிந்த சகலகலா வல்லுநர். அந்த வகையில் சாதாரண ஒரு மசாஜ், ஒரு வருடல்னு சொல்லுவாங்க, அதன் மூலம் எப்படி தூக்கத்தை நமக்கு நாமே உண்டு பண்ணிக்கொள்ளலாம் அல்லது நமக்கு வேண்டியவர்களுக்கு தூக்கம் வர வைக்கலாம் என்ற ஒரு முக்கியமான ரகசியத்தை இன்று வழங்க இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டு தெளிவு பெறுங்கள், அதன் பிறகு நாம் பேசுவோம். அன்பானவர்களே, உங்களை எல்லாம் மீண்டும் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் பெருத்த அகமகிழ்வு கொள்கிறேன். வாரந்தோறும் வாழ்வியல் ரகசியங்களாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே வழங்கி வரும் கவனகர் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிந்து வணங்குகின்றேன். அவர் ஒரு பொக்கிஷம். எண்ணற்ற சேவைகளை உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயம் மட்டுமல்ல உலக மக்களும் இதை பயன்படுத்தி வெற்றி வாழ்வு வாழ வேண்டும் என முயற்சித்து பல வழிகளிலே இயற்கை வைத்தியம், மூலிகை வைத்தியம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவத்திலிருந்து விடுதலை பெற்று எல்லோரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி எடுத்து வருகிறார். அவருடைய முயற்சிக்கு மீண்டும் பணிவான வணக்கங்கள். கடந்த வாரத்திலே உறக்கமின்மையை பற்றி பார்த்தோம். மேலும் உறக்கம் வராதவர்களுக்கு சில பயிற்சிகளையும் நாம் இன்று வாழ்வியல் ரகசியங்களாக பார்ப்போம். தூக்கம் வராதவங்க ஏற்கனவே ஒரு முறை நித்திரை யோகம் என்கின்ற ஒரு பெயரிலே ஒரு எபிசோட் வந்திருக்கும். தூக்கம் வராதவங்க படுத்துக்கிட்டு இரண்டு காலையும் முன்புறமாக வச்சுட்டு ஒரு கால் கட்டை விரலும் இடுக்கில் சுண்டு விரலில் இப்படி மெதுவாக காலிலே வருடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை படமாகவும் உங்களுக்கு விளக்கியிருப்பார்கள். அப்படி செய்யலாம். ஏற்கனவே சவசாந்தி ஆசனம் என்கின்ற ஒன்றையும் நாம் சொல்லியிருப்போம். கட்டலிலே கிடந்தவாறு கைகளையும் கால்களையும் அப்படியே விரித்து போட்டு கண்களை மூடியவாறு முதலில் சுவாசத்தில் ஒரு நிமிடம் கவனத்தை வைத்திருக்க வேண்டும். பிறகு நம்முடைய கவனம் முழுவதும் பாதங்களில் இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் நம்முடைய கவனத்தை, அந்த கான்சன்ட்ரேஷனை இரண்டு கால்களிலும் வைத்திருக்க வேண்டும். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் கண்களை மூடியவாறு நம்முடைய பாதத்தையே மனம் நினைத்து கொண்டிருக்க அப்படியே இரத்த ஓட்டம், அதில் ஒரு மாறுபாடு ஏற்பட்டு இரத்த அழுத்தமும் சரியாயிடும், உறக்கம் வந்துட்டே இருக்கும். அடுத்தது கணுக்காலில் கவனம் ஒரு நிமிடம், கெண்டைக்காலில் கவனம் ஒரு நிமிடம், முழங்காலில் கவனம் ஒரு நிமிடம், தொடையில் கவனம் ஒரு நிமிடம், இடுப்பில் கவனம் ஒரு நிமிடம், வயிற்றில் கவனம் ஒரு நிமிடம், மார்பில் கவனம் ஒரு நிமிடம், தோல் பட்டைகளில் கவனம் ஒரு நிமிடம், கைகளில் கவனம் ஒரு நிமிடம், கழுத்து பகுதியில் கவனம் ஒரு நிமிடம், தலையில் கவனம் ஒரு நிமிடம் என்றவாறு நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எண்ணங்களை சிதறடிக்காமல் உடலின் ஒவ்வொரு பகுதியாக கடந்து வருகிற போது
100% ஈடுபாட்டோடு இதை செய்து வந்தால் பாதம், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், தொடை அப்பொழுதே உறக்கம் கிறக்க நிலைக்கு வந்து அயர்ந்து உறங்கி விடுவீர்கள். அவ்வளவு ரொம்ப எளிமையான பயிற்சி. அதை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கைகளில் அபயமுத்திரையை இப்படி வைத்து கொள்ள வேண்டும். ஒரு 5 நிமிடம் வச்சுக்கிட்டு இந்த காதினுடைய பின்பகுதி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல காதினுடைய பின்பகுதியில் இந்த 5 விரல்களால் ஒரு வட்டம் போல மெதுவாக வருடி கொடுக்க வருடி கொடுக்க அப்படியே உறக்கம் கிறக்க நிலைக்கு அப்படியே அழைத்து செல்லும். மெதுவாக, ரொம்ப மெதுவாக அப்படி பண்ண 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 நம்மை அறியாமல் நாம் உறங்கி விடுவோம். அப்படி செய்கின்ற போது ப்ரெஷரும் போயிடும். இரத்த அழுத்தம் உடையவர்கள் அப்படியே சொன்ன சவசாந்தி ஆசனத்தில் காலிலிருந்து தலைக்கு வரைக்கும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 200 இருக்குது, 300 இருக்குது, எல்லாம் காணாமல் போயிடும். ப்ரெஷர் அப்போவே நார்மலுக்கு வந்துடும். தூக்கம், ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். தினந்தோறும் தொடர்ந்து செய்து வந்து பாருங்களேன். எந்த மருந்தும் வேண்டாம், தூக்கம் வரலையா, ஸ்லீப்பிங் டோஸ், அதெல்லாம் போகவே கூடாது. இந்த கால்களால் வருடி கொடுத்தல், அடுத்தது கைகளால் பின்னாடி இந்த அபயமுத்திரையை வச்சுக்கணும். பிரபஞ்ச மகாசக்தியை எடுத்துக்கொண்டு காதினுடைய பின் மடல்களின் பின்புறத்தில் பின்னாடி அப்படியே ஒரு ரவுண்டு 5 விரல்களாலும் மெதுவாக வருடி கொடுக்க அப்பொழுதே உறக்கம் ஒரு 2-3 மணித்துளிகளிலேயே வந்துவிடும். அப்படியும் வராதவர்களுக்கு ஏற்கனவே சொன்னதே போல் நித்ரா நிவாரணி, அதில் பயன்படுத்தி வெற்றி வாழ்வு வாழலாம். தலையில் சில பேர்த்துக்கு இந்த இடத்துல தலையில் கை வச்சாலே உறக்கம் வந்துவிடும். பெற்ற குழந்தைகளை அன்னை அரவணைப்பால் அருகிலே படுக்க வைத்து தன் கைகளாலே குழந்தைகளை வருடி கொடுப்பார். அதே போல் உங்கள் கைகளாலேயே முன்புறத்தில் அப்படி வருடி கொடுத்தாலும் உங்களுக்கு உறக்கம் வந்துவிடும். காதினுடைய பின்புற மடல்களுக்கு அவ்வளவு வலிமை உண்டு, உறக்கம் அப்படியே உடனேயே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தினை பெற்று துன்பங்களிலிருந்து மனம் விடுதலை பெற்று அமைதியாக உறங்கி வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக. வாழ்க வளர்க உயர். அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, மூலிகை சித்தர் பெருமான் இந்த தூக்கம் வருவதற்குரிய வருடல் முறை, அந்த அபய முத்திரை எப்படி பிடிப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக சொன்னாங்க. பொதுவாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளுக்கு நாம் பெற்றோர் வருடி கொடுப்பது, வயதான தாய் தந்தையர்களுக்கு நாம் மசாஜ் பண்ணி வருடல் பண்ணி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுவது, இதெல்லாம் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை 1 பசி, 2 நோய், 3 வறுமை. வறுமை என்பது மனத்துன்பம், இது யாருக்குமே இருக்கக்கூடாது. 4 அன்பான அரவணைப்பு இல்லாத வாழ்க்கை. அது இருந்துருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு பல விஷயங்கள் காணாமல் போயிடும். அதைத்தான் இந்த நித்திரை வருவதற்கான நெருடல் மசாஜ் முறைகளை நம்முடைய மூலிகை மருத்துவர் பெருமான் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவியாக இருக்கட்டும், அல்லது உங்கள் வயதான பெற்றோர் மற்றவர்களாக இருக்கட்டும், அவர்களை அன்பாக நீங்கள் வருடி கொடுத்து எல்லா இடங்களிலும் அவங்களுக்கு ஒரு மசாஜ் செய்து முத்தமிட்டு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை, தன்னம்பிக்கையையும் ஒரு புத்துணர்ச்சியையும் உண்டு பண்ணி நோயற்றவர்களாக மாற்றுவது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து செயல்படுவோம். வெற்றி நிச்சயம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.